हेलो व्यूवर्स नाम पोने क्लास ले टेलरिंग के तेवयान थिंग्स पत्ती पातों इंद क्लास ले मिशन पत्ती पापो इदु दा टेलरिंग मिशन इदु नम्म एल्लारुक्कुम तेरियो नम्म वीडुगल्ल इदु माद्री पेरिय मिशन इदु विड चिन्नदा इरुक्कुर लेडीस मिशन यूस पन्नुवोम इदेल्लाम पेडलिंग मिशन इदु नम्म काल्ल पेडल पन्नी स्टिच पन्रोम इदुल एक्स्ट्रा मोटर फिट पन्नियो तेच्चिक्कलाम इदु इल्लाम पवर मिशिन्स नरेय इरुक्कु இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பழகிறப்ப பெடல்லையே பழகிக்கங்க அப்போ சின்ன சின்ன தையெல்லாம் ஈஸியாக தைக்கலாம் பவர் மிஷினாக தைக்கும்போது ஸ்பீடாக இருக்கும் அதில் நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம நிறுத்த முடியாது இப்போ மிஷின் பார்ட்ஸ் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இது ஃபுல்லாக ஹெட் மிஷினோட ஹெட் இது டேபிள் இந்த கீழே இருக்கிறது ஸ்டாண்ட் இதில் தான் பெடல் வீல் இதெல்லாம் இருக்குது இது ஃப்ளை வீல் இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அடுத்தது ஸ்பூல் பின் இதில் தான் நம்ம நூல் கண்டு போடுவோம் இது ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணோம்னா ப்ரெஷர் பார் கீழே இறங்கி டைட் ஆகும் டேக்அப் லிவர் இதுதான் நூல் கண்டுலேருந்து நூலை இழுத்து நமக்கு கொடுக்குது டேக்அப் லிவர் டென்ஷன் ஸ்க்ரூ நூலை டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் கைடு இது கண்டிலிருந்து நூலை இதன் வழியாக விட்டு டென்ஷன் ஸ்க்ரூவுக்கு கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு கைட்லேயாக விடும்போது நூல் லூஸாக இல்லாமல் பறக்காமல் இருக்கும் அந்த கைட்லேருந்து இந்த கைடுக்கு நூலை கொண்டுட்டு வாங்க அடுத்ததும் இதுவும் கைடு தான் இதில் நூல் கொண்டுட்டு வாங்க இதுக்கப்புறம் நம்ம நீடில் கோத்துக்குவோம் இது ஃபுட் பார் அல்லது ப்ரெஷர் பார் ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ இது ஃபுட் இது ப்ரெஷர் பார் லிஃப்டர் ப்ரெஷர் பார் லிஃப்டரை தூக்கும் போதும் இறக்கும்போதும் ஃபுட் பார் இறங்கி ஏறும் இது துணியை டைட் பண்ணிக்கும் தைக்கும்போது துணியை டைட் பண்ணி நகர்த்தும் இது பாபின் வைண்டர் ஸ்க்ரூ இது இப்படி அழுத்திட்டு நூல் கண்டிலிருந்து பாபினில் நூலை சுற்றுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் இப்படி சுற்றும்போது நூல் அதில் ஏறிக்கும் பாபினில் ஏறிக்கும் இது ஸ்டிச் அட்ஜஸ்டபிள் நாப் ரிவர்ஸ் ஸ்டிச் பார் இது ஸ்டிச்சிங்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டிச் அட்ஜஸ்டபிள் நாபை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் பாரை கீழே இறக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் அதில் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் நமக்கு எந்த சைஸ் ஸ்டிச்சிங் வேணுமோ அந்த சைஸ் நம்பரை அங்கே மேல் பகுதியில் வச்சுட்டு அதோட லாக் பண்ணிடணும் இந்த ஸ்டிச் அட்ஜஸ்டபிள் நாபில் நமக்கு துணியில் சின்ன சின்னதாக ஸ்டிச்சிங் வேணும் பக்கத்து பக்கத்தில் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா 1 அல்லது 2 நம்பரை இந்த மேல் பகுதிக்கு நேராக வச்சுட்டு லாக் பண்ணணும் பெரிய ஸ்டிச்சிங் வேணும்னா 3, 4, 5 அப்படின்ற நம்பரில் வச்சு லாக் பண்ணுங்கள் மிஷின் ஹெட்டில் இது ஃபேஸ் பிளேட் இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும் இது ஸ்லைட் பிளேட் இது திறந்து இப்படி மூடுற மாதிரி இருக்கும் இது பாபின் கேஸை உள்ளே செட் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்குறதுக்காக இதை திறக்கிற மாதிரி இருக்குது இது உள்ளே பாபின் கேஸ் நம்ம செட் பண்ணுவோம் இது ஷட்டில் கார்டு உள்ளே இருக்கிறது ஷட்டில் கார்டு இது டீத் இது துணியை டைட்டாக பிடிச்சி நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகுது இந்த பல்லு தேய்ஞ்சிருச்சுன்னா துணி ஈஸியாக நகராது அப்போ இந்த டீத்தை நம்ம கழட்டிட்டு வேற டீத் போட்டுக்கணும் இப்போ ஸ்டாண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டில் பெடல் இந்த பெடல் இருக்குது இதுதான் நம்ம காலில் பெடல் பண்ணி மிஷினை ரன் பண்ணுறோம் அடுத்தது வீல் நம்ம பெடல் பண்ணுறப்போ இந்த வீல் பெல்ட்டை சுற்ற வச்சு மிஷினை ரன் பண்ண வைக்குது இது பெல்ட் இது நீ பிளேட் இதை நம்ம தைச்சிட்டு இருக்கும்போது ஃபுட் பாரை முட்டியாலேயே தூக்க முடியும் இப்போ நம்ம பாபினில் நூல் சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் நூலில் ஒரு கார்னரில்
அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நூலை இப்படி ரெண்டு மூணு தடவை சுற்றிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பின் இருக்கும், அந்த பின்னில் இந்த பாபினில் ஒரு சின்ன பல்லை மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக செட் ஆகிற மாதிரி உள்ளே அழுத்திக்கங்க. அதுக்கப்புறம் நூலை பிடிச்சிட்டு இந்த அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சுற்றினோம்னா, ஃப்ளைவீலில் சுற்றினோம்னா நூலுக்கு சுற்றும். நூல் வந்து நம்ம அழகாக ஈக்குவலாக வர மாதிரி இப்படி நகர்த்தி நகர்த்தி சுற்றணும். அப்போ தான் தையல் லூப் அடிக்காமல் இருக்கும். பாபினா கேஸில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாபினா கேஸ்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு நூலை இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரீயாக பாபின் சுற்றுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த லாக்கை இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பாபின் கீழே விழுகாது. நல்லா தூக்கி டைட்டாக பிடிச்சிட்டு கையை மிஷினுக்கு கீழே எடுத்து போயிட்டு ஸ்லைட் பிளேட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு பாபின் கேஸை ஷட்டில் கார்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சவுண்ட் வரும், அப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீடில் பாரில் எப்படி ஊசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ரெண்டு ஊசி காமிச்சிருக்கேன். இந்த ஊசி லேடிஸ் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதில் ஒரு பகுதி பட்டையாக இருக்கும், அதை வந்து இந்த சைடு வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது பெரிய மிஷின். இந்த பெரிய மிஷினுக்கு உருண்டை ஊசி யூஸ் பண்ணுவோம். இந்த உருண்டை ஊசி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபுட் பாரை ஃபஸ்ட்டு கீழே இறக்கிக்கங்க. நீடில் பாரை லைட்டாக மேலே தூக்கிக்கங்க. நீடில் பாரில் ஒரு ஹோல் இருக்கும், அடிப்பகுதியில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் இந்த ஊசியை கரெக்டாக உள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஹோல்குள்ளே அப்படி உள்ளே விட்டுட்டு பாருங்கள். அந்த மிஷின் நீடில் இருக்க ஓட்டை வந்து இந்த சைடு பார்த்துருக்கணும், இந்த சைடு பார்த்துருக்கணும். ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா தெரியாத மாதிரி சைடில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிடுங்க, நல்லா டைட் பண்ணுங்கள். அப்போ தான் மிஷின் ஓடும்போது கழண்டு விழுகாது, நீடில் கழண்டு விழுகாது. நீடில் இருக்க ஹோல் சைட் ஃபேஸிங்கில் இருக்கணும். அதோட மேல் பகுதி இந்த இடம் வரைக்கும் எட்ஜு வரைக்கும் நல்லா தூக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உள்ளே, நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லூஸ் பண்ணி காமிக்கிறேன். நீடில் இப்படி இறக்கி ஏற்றும்போது பாருங்கள், உள்ளே பாருங்கள், அந்த மேலே எட்ஜில் மோதிட்டுருக்கு. அந்தளவு நல்லா மேலே ஏற்றிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக இறக்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஷட்டில் கார்டில் ஊசி மோதி உடச்சி விட்டுடும். நூல் மிஷினில் எப்படி கோக்குறதுன்னு சொல்கிறேன். நூலை ஃபஸ்ட்டு ஸ்பூல் பின்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கைடில் ஏதோ ஒரு ஹோலில் போட்டுட்டு டென்ஷனில் ரெண்டு பிளேட் இருக்கும், அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நூலை எடுத்து வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டேக்கப் லிவரில் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர கைடில் கோத்துக்கங்க. இந்த டேக்கப் லிவரில் கரெக்டாக போட்டு எடுத்திங்கன்னா தான் நூலை நூல்கண்டிலேருந்து இழுத்து வரும், கரெக்டாக வரும். ஒவ்வொரு கைடாக வரிசையாக போடுங்க. அதுக்கப்புறம் நூலை வந்து ஷார்ப்பாக வெட்டிக்கணும், பிசிறலாம் இல்லாமல் வெட்டிட்டு த்ரெட் நீடில் கரெக்டாக கோத்துக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு கோத்துக்கங்க. நூலை ஒரு கையில் இழுத்து பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஃப்ளைவீல சுற்றினோம்னா ஊசி உள்ளே போய் பாபின்லேருந்து நூலை எடுத்துகிட்டு வந்துடும். இந்த டென்ஷன் ஸ்க்ரூவை லெஃப்டில் திருப்பினோம்னா லூஸ் ஆகும், ரைட்டில் திருப்பினோம்னா டைட்டாகும். நம்ம துணியில் தைக்கும்போது துணியோட அடிப்பகுதியில் நூல் லூஸாக வந்துச்சுன்னா இந்த டென்ஷன் ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கள். துணியோட மேல் பகுதியில் நூல் லூஸாக வந்துச்சுன்னா பாபின் ஸ்க்ரூவை, அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை டைட் பண்ணுங்கள். ரெண்டு நூலும் ஈக்குவலாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் தையல் கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ எங்கெங்கெல்லாம் மிஷின் ஆயில் ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். மிஷினில் நம்ம மேல் பகுதியில் ஹெட்டில் எங்கெங்கே ஹோல் இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று அல்லது ரெண்டு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டே வாங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம மிஷினை யூஸ் பண்ணுறத பொறுத்து, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க, எண்ணெய் போடுங்க.
எப்பயாவது போடுறோம்னா மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுக்கோங்க. மிஷினில் போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, மிஷின் ஆயில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட கெரசின் கலந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ மிஷின் ரொம்ப டைட் ஆகாது. குளிர்காலத்தில் மிஷின் ரொம்ப பிடிச்சிக்கும், தேங்காய் எண்ணெயாக இருந்தால் உறைஞ்சி போய். அதனால் நீங்கள் கொஞ்சம் கெரசின் அது கூட கலந்துக்கலாம். அடுத்தது இந்த மிஷினை அப்படி தூக்கிட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெங்கே அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகுதோ இந்த ரொட்டேட் ஆகிற இடமெல்லாம் கொஞ்சம் ஆயில் விடுங்க. அப்படி இது பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி உள்பகுதியை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க, டஸ்ட் எதுவும் உள்ளே இது பண்ணாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. மிஷினை எப்படி பெடல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ளைவீலை கையில் சுற்றிட்டு பெடலில் ஈக்குவலாக காலை வச்சுக்கோங்க. முன்ன பின்னெல்லாம் வைக்காமல் ஈக்குவலாக காலை வச்சு அழுத்துங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் மட்டுமே சுற்றணும். நீங்கள் இது பண்ணும் தைக்கும்போது மிஷின் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சுற்றணும். பேக்கில் போணுச்சுன்னா உடனே நூல் கட் ஆகிடும். உடனே நிறுத்திட்டு திரும்ப சுற்றுங்க. இது மாதிரி ஒரு 1 வீக் நீங்கள் தைச்சி பழகுங்க. ஊசியில் நூல் இருக்கக்கூடாது. நம்ம துணியில் தைக்கும்போது வீல் பின்னாடி போணுச்சுன்னா நூல் உடனே அறுந்துடும். அதனால் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பின்னாடி போகாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீலை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நல்லா திரும்ப பெடல் பண்ணி பழகி பார்த்துக்கோங்க. இதோடு நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன்.